அன்னியனின் சமையலில் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய ஸ்பெஷல் வாழைத்தண்டு பொரியல். இப்போது பாருங்க, இதுதான் வாழைத்தண்டு. இதை வந்து இது மாதிரி பொடிசா நறுக்கி அந்த இருக்கிற உள்ள இருக்க நாரெல்லாம் எடுத்து இது மாதிரி அதை நறுக்கிக்கணும். அதுக்கு தேவையாக என்ன சேர்க்குறோம், அதுக்கு வந்து சேர்க்குறது ஜாமான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை மிளகாய், வர மிளகாய்னு சொல்லலாம், வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, பச்சை மிளகாய். அடுத்து பாருங்கள், சட்டி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. இனி நான் எப்படி நான் செய்கிறேன்றத உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இந்த பாருங்கள், சட்டி வச்சாச்சு, பற்ற வச்சாச்சு. இப்போ பாருங்கள், சட்டி வச்சாச்சு, எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா கொஞ்சம் காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம சேர்க்க போடுறது கடுகு போட போகிறோம், அது பொரிய போகுது. பாருங்கள், நான் பாருங்கள், கடுகு போட்டாச்சு, கடுகு பொரியுது. சிறிதளவு சேர்த்தா போதும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், இல்லைன்னா கசக்கும். அடுத்து நம்ம என்ன செய்யலாம், கடுகு பொரிஞ்சிருக்கு. கடுகு பொரிஞ்சோன்னா பட்டை மிளகாயை போடுறோம். கொஞ்சம் அனல கம்மியாக வச்சுக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த காரத்துக்கும் அந்த வாழைப்பூக்கும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். லேசாக கிண்டி விடுங்க, புரட்டி விடுங்க, அவ்வளோதான். அவ்வளோதான், பொன் நிறமாகிருச்சு. அடுத்து நீங்கள் வந்து வெங்காயம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போடலாம். அப்படி பூ பூவாக உதிரி போடணும். அப்படி போடும் போதே மணக்கம், அது ஒரு வாசமே வாசம். அப்படி இப்படி ஒரு கிண்டு, அப்படி அப்படி ஒரு கிண்டு, அழகாக அவ்வளோதான். அப்படி லேசாக பொன் நிறமாக வந்துடும். இப்போ எல்லாம் வச்சு எல்லாம் வதங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் என்ன ஒரு இதுன்னா, கருவேப்பிலையும் கடலை பருப்பும் கொஞ்சம் போடணும். கடை பூட்டிட்டாங்க, அதனால் வந்து இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், எல்லாம் வந்தாச்சு. அதெல்லாம் அப்படியே எடுத்து ஊற்றி விட்றேன், பாருங்கள். அந்த நாரை எடுத்துட்டிங்கன்னா அப்படி பூவாக உதிரும். அதுக்கு வந்து இப்படி சின்ன அரிஞ்சு அப்படியே நாரெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உதிர்ந்துடும். ஏன்னா இது வந்து நம்ம பெரியவர்கள் அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் நிறையா சாப்பிட்டாங்க, அவ்வளோ சரியாக இருக்கும். போட்டாச்சு, போட்டாச்சு. இப்போ அப்படியே கிண்டி அப்படியே புரட்டி விட்டுட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அது பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து உணவே மருந்துன்ற மாதிரி நம்மளுக்கு வந்து வாழைத்தண்டு பெரிய மருந்து. இந்த சிறுநீரக கல்லெல்லாம் அடைக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க, பண்ணுறாங்க. மாதத்தில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ கிடைக்கிறவங்க இது மாதிரி இதை திரட்டி சாப்பிட்லாம். இன்னொரு நாள் வந்து அன்னியன் ரெசிபியில் வந்து பருப்பு போட்டு எப்படி செய்கிறதுனா அதையும் சொல்கிறேன், அது செய்யலாம். இதை வந்து எப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சமாக இடித்து ஒரு வெள்ளை துணியில் வச்சு சாரை புழிஞ்சி அதையும் குடிக்கலாம். உணவே மருந்து, இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்சது. இப்போல்லாம் வந்து எல்லாமே மாடர்ன் உலகத்துக்கு மாறிட்டாங்க, மருந்து யாருமே இது பண்ண மாட்டாங்க. பாருங்கள், இது எண்ணெயில் கொஞ்சம் புரட்டியாச்சு. கொஞ்சம் எண்ணெயில் வந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து அடியில் வந்து பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த ஆவியிலே வேக வைக்கிறப்ப கீழேயும் பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சமாக சதசதன் இல்லாமல் லேசாக எல்லாம் போட்டு இது பண்ணியாச்சு. நம்ம அடிபிடிக்காமல் இருக்க தண்ணியும் ஊற்றியாச்சு. அந்த இதிலே வந்து அது கொதித்தோடனே அப்படியே உப்பை கொஞ்சம் லேசாக தூவிட்டுருக்கீங்க. அதிகமாக போட்டுறாதீங்க, அதுக்கேற்ற மாதிரி அரைப்பு சாப்பிட்றவங்க அரைப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் கரெக்டாக போடுறவங்க கரெக்டாக போட்டுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் அரைப்பு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அவ்வளோதான், உப்பு போட்டாச்சு. அடுத்து கிண்டி, ஒரு கிண்டு கிண்டி விட்டு அந்த ஆவிலே வேகிற மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மூடி வச்சிருந்தேன். நம்மளோட வழக்கத்தை இன்றைக்கி மறக்கக்கூடாது, உணவே மருந்து, பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து அந்த ஆவிலே வேகணும், அதனால் மூடுறேன். மூடும் போது என்ன செய்யணும், அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், மறுபடியும் நம்ம காயை வந்து பிரட்டி விட்டுக்கணும்.
நீங்கள் அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து கணக்காக ஊற்றணும். அதை வெந்து முடிக்கவும் அதை தண்ணி இல்லாமல் சேர்ந்து எல்லா காயும் நல்லா வெந்து நல்லபடியாக இருக்கும். அவ்வளோதான், அப்படி பரட்டி விட்டுட்டு நல்லபடியாக இருக்கும் பாருங்க. மறுபடியும் மூடும் போது அடுப்பை குறைச்சிருக்கணும். கிண்டும் போது அடுப்பை கொஞ்சம் கூட்டி வைங்க. பாருங்கள், வாழைப்பூ பொரியல் ரெடி. ஏன்னா ஒரு 15 நிமிஷம் அவ்வளோதான், அதை வேகத்தீங்கன்னா நல்லபடியாக ஆயிரும். வாழைப்பூ மனமே மனம் தான், என்ன மனம், அடாடாடாடாடா, வாழைப்பூ வாழைப்பூ தான். வாழைப்பூ பொரியல் ரெடி பாருங்கள். அவ்வளோதான், நல்லா அழகாக பூவாக வெந்துருச்சு. இன்னும் ஒன்று என்ன செஞ்சுருக்கணும்னா, தேங்காய் பூ எடுத்து அப்படி தூவி விட்டு போட்டால் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதால் உங்களுக்கான வாழைப்பூ பொரியல் ரெடி. இப்போ பாருங்கள், பூ பூவாக வெந்துருச்சு. டைம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 20 நிமிஷம். நல்லா கிண்டி கிண்டிகிட்டே வேக விட்டிங்கன்னா நல்லபடியாக அந்த ஆவிலே வெந்துடும். இப்போ வாழைப்பூ பொரியல் ரெடி. வாழையே வாடை தாங்க.